வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 8:10 வாசிங்க. நான் உள்ளே போய் பார்த்தபோது சகலவித ஊரும் பிராணிகளும் அருவறுப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரின் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது. எசேக்கியேல் 8:10 தேவனுடைய ஆலயத்தில் வசனம் சொல்லுது, மிருகங்களுடைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன இருந்தது? பெயிண்டிங்ஸ், மிருகத்தினுடைய பெயிண்டிங்ஸ். நான் எப்பவும் சொல்லுவேன், தேவன் உலாவுகிற ஸ்தலத்தில் தேவனுக்கு ஆல்டர்னேட், அவர் சொல்கிறார் எனக்கு ஒப்பான சொரூபத்தை நீ என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். சபைகளுக்குள்ள பெயிண்டிங்ஸ் கிடையாது. சாலமோன்ட்ட சொல்லும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, எல்லாத்தையும் பொன் தகட்டால் மூடுங்கிறார். அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பொன் என்பது மகிமைக்கு அடையாளம். உள்ளுக்குள்ளே எல்லாம் என்ன இருக்கணும்? மகிமையாக இருக்கணும். பெயிண்டிங்ஸ் என்பது ஆல்டர்னேட், எதையோ ஒன்று பார்த்து வரைகிறது, ஏதோ மாதிரி ஒன்று கொண்டு வர்றது. அதில் வந்து மாடல் இருக்கக்கூடாது, போலியானது இருக்கக்கூடாது, ஆல்டர்னேட் இருக்கக்கூடாது, ஜெராக்ஸ் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே எல்லாமே ஒரிஜினல். இங்கே பெயிண்டிங்ஸ் கொண்டு வராங்க. வசனம் சொல்லுது 8:10 ஆவிக்குரிய சபைகளில் பெயிண்டிங்ஸ் கிடையாது, வெறும் வசனங்கள் தான் இருக்கும். வசனங்கள் தான் எழுதி போட்டிருப்பாங்க. முழுக்க முழுக்க வசனம் தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் புல்பீட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் என்ன தான் இருக்கும்? எந்த பக்கம் போனாலும் வசனம் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிற சபைகளில் 99% என்ன கிடையாது? வசனமே கிடையாது. அதுக்கு அடையாளம், அவங்ககிட்டையும் வசனம் கிடையாது, சபையிலையும் வசனம் கிடையாது. அதுக்கு அடையாளம் என்ன? இப்போ சபையை சுற்றி நல்ல அழகாக ஆடிட்டோரியம் இருக்குது, சபைகளை சுற்றி நல்ல அழகழகான பெயிண்டிங்ஸ் இருக்குது. எல்லாரும் சபையை இப்போ எப்படி வச்சுருக்குறாங்க? பெரிய ஆடிட்டோரியம், பெரிய சினிமா தியேட்டர், ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது சபை. எந்த சபைக்குள்ளே போய் பாருங்கள், வசனமே இருக்காது. இப்போ அந்த எசேக்கியேல் 8:10 எப்படி 100% நிறைவேறுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சபைகளில் எங்கே திரும்பினாலும் சிங்கமும் கழுகுமாக இருக்குது. பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம், புல்பீட்டில் என்ன இருக்குது? இன்றைக்கி சிங்கமும் கழுகும் வச்சுருக்கான் உள்ளுக்குள்ளே. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இயேசு யூத ராஜ சிங்கம். அதுக்கு அடையாளமாக தான் என்ன வச்சுருக்குறோம்? சிங்கம் வச்சுருக்குறோம். ரெண்டாவது, ஏன் கழுகு வச்சுருக்குறீங்க? அவங்க சொல்கிறாங்க, பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் பாதுகாப்பார். கழுகு உன்னதமான அனுபவம், அதுக்கு அடையாளமாக வச்சுருக்குறோம். பைபிளில் 4 மிருகங்கள் இருக்குது, சிங்கம், கழுகு, காளை, மனித முகம், இப்படிலாம் இருக்குது. அதுக்கு அடையாளமாக தான் வச்சுருக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ளே அடையாளங்களே கிடையாது. ஆவிக்குரிய சபைக்குள்ளே என்ன கிடையாது? அடையாளங்களே கிடையாது. ஆவிக்குரிய சபைக்குள்ளே வசனம் மட்டும்தான் இருக்கணும். ஆவிக்குரிய வீடுகளுக்குள்ளே என்ன இருக்கணும்? வசனம் தான் இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்துருச்சு? சிங்கம், புலி, புறா, எல்லாம் பெயிண்டிங்ஸ், முழுக்க முழுக்க பெயிண்டிங்ஸ் சபைக்குள்ள. ஏன்ப்பா அப்படி வச்சுருக்கிறீங்க? அதுவும் ஒருபடி தாண்டி போயிடுச்சு. இப்போ இப்போ என்ன தாண்டி போயிடுச்சுன்னா, பெந்தகோஸ்தே சபைக்குள்ளே இயேசுநாதருடைய ஃபோட்டோலாம் வந்துருச்சு. இன்றைக்கி சபைகளுக்குள்ள அருவறுப்பு. சபை என்பது என்ன? தேவன் உலாவுகிற ஸ்தலம். இன்றைக்கி வீடுகளுக்குள்ள அருவறுப்பு. எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குது? இன்றைக்கி மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்குது, எல்லாமே வந்துருச்சு.